ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்னைக்கு நாம் பூசலார் நாயனாரை பற்றி பார்க்கலாம். திருநின்ற ஊரில் மறையவர் குலத்தில் பிறந்தவர் தான் பூசலார் நாயனார். அவருக்கு சிவபெருமானுக்கு கோவில் கட்டணும்னு தீராத ஆசை. ஆனால் அவர்கிட்ட கோவில் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. அதுக்கான பணத்தை சேகரிக்க நிறைய முயற்சி பண்ணினார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி பணம் எல்லாம் கிடைக்கல. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுத்து. அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. சிவபெருமானுக்கு மனசால கோவில் கட்டலாமேனு நினச்சார். கோவில் கட்டுறதுக்கு தேவையான கல், மணல், சிமெண்ட் எல்லாத்தையும் மனசாலேயே சேகரித்தார். ஒரு நல்ல நாள் பார்த்து கோவில் கட்டுறதுக்கு மனசாலேயே அடிக்கல் நாட்டினார். ஊரில் இருக்கிற பெரிய பெரிய மேஸ்திரி, தச்சன் எல்லாரையும் வரவழைச்சார். கருவறை, அர்த்த மண்டபம், யாக மண்டபம், ராஜகோபுரம், திருக்குளம், மதில் சுவர், மூலவர், உற்சவர் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டார். எப்படி மனசளவில், கற்பனையிலேயே எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுமே, அதுக்கு ஒரு நல்ல நாளும் பார்த்துட்டார். கும்பாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையும் மனசாலேயே சேகரிச்சிட்டார். இவையெல்லாம் யாருக்குமே தெரியாமல் அவரோட மனசில் நடந்த விஷயங்கள். இவரை உலகறிய பண்ணணும்னு சிவபெருமான் நினைச்சார். அதே சமயம் காஞ்சியில் ஒரு மன்னன் கைலாசநாதருக்கு அழகான ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருந்தான். மனக்கோவில் கட்டின பூசலாரும் அதே தேதியில் தான் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாள் குறிச்சிருந்தார். சிவபெருமான் அந்த மன்னனோட கனவில் வந்து, நீ கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்த அன்னைக்கு தான் திருநின்றவூர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக இருக்கேன். அதனால் உன்னோட கோவில் கும்பாபிஷேக தேதியை மாற்றி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். கண் விழிச்ச அரசனால் பிரமிப்பிலேருந்து வெளியில் வர முடியல. தன்னை விட அழகான கோவிலை யாரோ திருநின்றவூரில் கட்டியிருக்கா. அதை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு திருநின்றவூருக்கு போகிறார். அங்கே எந்த கோவிலும் இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்திருந்த பூசலாரை பார்த்து தன்னோட கனவை அரசன் சொல்கிறான். பூசலாருக்கு ஆச்சரியம். என்னோட மனக்கோவிலுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கியா அப்படின்னு நெகிழ்ந்து போனார். தான் கட்டிய மனக்கோவிலுக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணினார். சிவனையே நினச்சி சிவனடியை சேர்ந்த பூசலார் நாயனாரோட திருப்பாதங்களை வணங்கி வழிபடுவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.